ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங், ரெண்டு நாளாக கண்டினியூஸாக மழைங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது, இன்றைக்கி தான் கொஞ்சம் கிளைமேட்டும் பரவாயில்லையாக இருக்குது. ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிட்டு மற்ற வேலையை ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல் நாள் சாப்பாடு மீதி ஆகிடுச்சு, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், அதையே கரைச்சி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். இந்த தயிர் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் புற போட்டிருந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தால அந்த தயிர் தான். எப்படி கேக் மாதிரி எப்படி திக்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் தயிர் சேர்த்து நீங்கள் சாப்பாடாகவும் பிசைஞ்சு சாப்பிட்றலாம். நான் வந்துட்டு தண்ணியாக தான் கரைச்சி குடிப்பேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கரைச்சி குடிச்சிடுவேன். கூட பார்த்தீங்கன்னா நான் மோர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு மோர் மிளகாய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த தயிர் சாப்பாடு சாப்பிடும்போது இல்லை கரைச்சி குடிக்கும்போது மோர் மிளகாய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு சரி மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கரில் பச்சை பயிர் போட்டு வேக வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நம்ம எப்படி நார்மலாக பருப்பு சாம்பாருக்கு பருப்பு குழம்புக்கெல்லாம் பருப்பு வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் பச்சை பயிருக்கும். பச்சை பயிருக்குன்னு தனியாக எதுவும் ஸ்பெஷலான செய்ய வேண்டியதில்லை, பருப்பு வேக வைக்கிற மாதிரி பச்சை பயிர் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்காக ராகி கூழ் வந்துட்டு கொதிச்சுட்ருக்கு. பச்சை பயிரும் வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்ட்டு இருக்கேன். பச்சை பயிரும் வெந்துடுச்சு, ராகி கூழை இறக்கி வச்சுட்டு ஒரு பேன் வச்சு வெண்டைக்காய் பொரியல் தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு ஜீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழமும் அறுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காவும் அறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிருக்கு கடுகுளுத்தம் பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை வரமிளகாய் அப்புறம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் தட்டி வதக்கி வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைலுக்கு வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதுக்காக வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இதை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி அதை பேஸ்ட்டாக ஊற்றிட்டு வேக வச்ச பச்சை பயிரையும் அது கூடவே சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். பக்கத்தில் வெங்காயம் தக்காளி போட்டு கூடவே வெண்டைக்காவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன், வெங்காயத்துக்கு மட்டும்தான் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் இதுக்கு தண்ணியே சேர்த்த போகிறதில்ல, நான் அப்படியே எண்ணெயிலே சேர்த்து தான் வதக்கி எடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா இந்த வெண்டைக்காய் பொரியல் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது, கொஞ்சம் கூட மீதியே ஆகலை. கடைசியாக வந்துட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு பச்சை பயிர் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடும் குக்கர் வச்சாச்சு, பச்சை பயிரும் ரெடி ஆகிடுச்சு. இதோட மதிய லஞ்சை வந்துட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சட்னி தோசை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சட்னி தோசை செய்யலான்னு சொல்லி எனக்கு வந்துட்டு ஒரு நார்மல் கல் தோசை மாதிரி ஊற்றிட்டு ரெண்டாவது தோசை சட்னி தோசை ஊற்றிருக்கேன். நார்மலாக நீங்கள் எப்படி முட்டை தோசை ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தான் சட்னி தோசையும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஒரு முருகலாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது வ்ளாகோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.